வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். நம்ம நிறைய வந்து லண்டனுக்கு எப்படி வரலாம், டூரிஸ்ட்டாக வரலாம், ஸ்பான்சரில் வர மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் வந்து, நான் வந்து டூரிஸ்ட்டாக வந்தோம் அப்படின்னா வேறு வீசாவை ஸ்விட்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இத்தனை நாள் வரைக்கும் நான் சொன்னது நோ, பண்ணவே முடியாது, அது வந்து இல்லீகல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். எப்படி வந்து டூரிஸ்ட் வீசாலே வந்துட்டு நீங்கள் வேறு ஒரு வீசாவில் லீகலாக வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஏன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யூகேக்கு வர வழிகளும் பார்க்க போகிறோம். தென் உங்களுக்கு செலவுகளும் அப்டேட் பண்ணுறேன். இதெல்லாமே நாங்கள் இங்கே வந்து 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாங்கள் இப்போ எப்படி இங்கே வந்தோம், இதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரகிள் ஆனோம், இதெல்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள் சில ரூட்டெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி நாங்கள் வந்து எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். ஸோ டூரிஸ்ட் வீசா மூலமாக நம்ம வந்து யூகேக்கு வரலாம். ஃபஸ்ட் இது நாள் வரைக்கும் அதில் வந்து ஒர்க் பண்ண முடியாது, ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து வெறுமனே வந்து இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின் நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த வீசா பற்றின டீட்டெயில்ஸ் நான் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த வழி வந்து ஸ்டூடெண்ட் வீசா. ஸ்டூடெண்ட் வீசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருந்துட்டு இங்கே உள்ள காலேஜுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து சீட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து மினிமமாக வந்து ஒரு 15 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்குமே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து வீசா கொடுப்பாங்க. நீங்கள் இங்கே வந்து வேலை பார்த்துக்கலாம், ஸ்பௌஸை கூட்டிகிட்டு வந்துக்கலாம். பட் வந்து மெயின் அப்ளிகேண்ட் வந்து 20 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியுது அப்படின்றவங்க மட்டும் இங்கே வாங்க. கடன் வாங்கிட்டுலாம் சிலர் வந்து காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டாதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து கஷ்டம். ஏன்னா இங்கே வந்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து சமாளிச்சிடலாம்னு நினச்சிட்டு எய்ம் பண்ணிட்டு வருவீங்க. பட் அந்த மாதிரி பிளான் பண்ணாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நம்ம இங்கே வருவோம், பட் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காது. ஸோ அப்போ நிறைய வந்து நம்ம ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய விஷயங்கள் வரும். ஸோ அதை வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் உள்ள ஒரு ட்ராபேக் நான் சொல்வேன். தென் அடுத்தது ஸ்பான்சர்ஷிப் விசா. இது ரொம்ப ஒரு சேஃபஸ்ட்டான ஒரு வழி. என்னென்னா இங்கே நீங்கள் வந்து வேலைக்கு அங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே அவங்க இன்டர்வியூ வச்சுட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விசா கொடுத்துருவாங்க. தென் ஏர் டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப சேஃபஸ்ட்டான ஒரு வழி. தென் அதுலேயும் வந்து என்ன சொல்வேன்னா உங்களோட அந்த சம்பளம் எவ்வளோ அந்த சம்பளமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது 2 லட்சரூபா சம்பளம் கிடைக்கிது, நம்ம எல்லாமே சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வருவோம். பட் நீங்கள் இந்தியாவில் 2 லட்சரூபா வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஒர்த்து. பட் இங்கே வாங்குறீங்கன்னா அவ்வளோ வந்து அது ஒர்த் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் வந்து உங்களோட வீட்டு வாடகை வந்து ஒரு 5000 ரூபா 10000 ரூபா மேக்ஸிமம் 20000 ரூபா வரைக்கும் நீங்கள் கொடுப்பீங்க. பட் நீங்கள் மினிமமே வந்து ஒரு வீட்டு வாடகை வந்து 60000 ரூபா, அதாவது அவுட் சைட் யூகேயில் சொல்கிறேன். இதுவே நீங்கள் வந்து லண்டன் சிட்டிக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமமாக வந்து உங்கள் வீட்டோட வாடகை வந்து 1,40,000 ரூபா. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ அதான் சொல்கிறது, வெறும் வாடகை மட்டும்தான். அதுக்கப்புறம் பில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் இருக்குது, வாட்டர் பில் இருக்குது, எலக்ட்ரிக் பில் இருக்குது, கேஸ் பில் இருக்குது. தென் வந்து ஒரு நாளைக்கு வெளில போனீங்கன்னா எவ்வளோ செலவாகும், சாப்பாடு செலவு, கிட் இருந்து தான் அவங்கள பார்த்துக்கிறது, ஸ்நாக்ஸு. என்னோடய லாஸ்ட் வீடியோவில் கூட நான் போட்டிருக்கேன், ஒரு நாள் நீங்கள் வெளில போனீங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து மிச்சமே ஆகாது. அதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னாலுமே வந்து ஏன்னா நீங்கள் டேக்ஸும் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20000 ரூபாய் கிட்ட டேக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து இந்த ஊரில் வந்து இருக்குது. ஸோ இதாக வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிற அந்த வீசா மூலமாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்ன ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு வீசா வந்துட்டு சேரிட்டி ஒர்க்கர் வீசா. அந்த வீசா பற்றி நான் ரீசெண்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீசா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருபீஸில் இந்தியா இருக்கிற ருபீஸ் பார்த்தீங்கன்னா 90,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து செலவாகும். பட் நீங்கள் வந்து சேரிட்டி அதாவது ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணணும். என்னடா சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா, அதாவது உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, பட் தங்குற செலவு சாப்பாடு செலவு மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் வந்து ஒரு மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 30 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த பெண்டிங் இருக்கிற அந்த டைமில் வந்துட்டு ஈவினிங் டைமில் அப்புறம் வீக்கெண்ட் டைமில் நீங்கள் வேறு ஏதாவது வேலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கிற காசை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் வந்து ஸ்பௌஸை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துக்கலாம், ஸ்பௌஸ் வந்து ஃபுல் டைம் வேலை பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் வந்து இது கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வீசா மாதிரியே தான் கொஞ்சம் இருக்கும். தென் அப்புறம் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது, வேறு ஏதாவது வேலை கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கிற இந்த சேரிட்டி ஒர்க்கர் வீசா சொன்னீங்களா அதில் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீசாக்கு வந்து மாறிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீசாவில் வந்து இருக்கும், அதாவது இது புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த வீசாவில். அடுத்தது இந்த வீசா மூலமாக வரும் அப்படின்னா இந்த செலவுகள்லாம் எப்போவுமே நான் நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கேன், இப்போ கூட நிறைய தடவை சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ வந்து இங்கே வந்து பெர் அவர் சேலரி நீங்கள் பார்ட் டைமாக போகிறீங்க அப்படின்னா பெர் அவர் சேலரி வந்து 9 பவுன்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வரும், அதாவது கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டர்ட் சேலரி. ஸோ அப்போ 1 ஹவருக்கு அப்படின்னா சிலர் வந்து பார்ட் டைமாக வந்து ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் போய் வேலை செய்வாங்க. ஸோ ஆனால் வந்து இது வந்து நம்ம ஃபுல் டைமாக வச்சுக்காதீங்க, ஃபுல் டைமாகவே வந்து இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். பட் ஃபுல் டைமாக நல்ல ஒரு ஹைலி நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் போயிட்டு ஏதாவது பார்ட் டைமாக இதை நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா
அது ஓகேவாக இருக்கும். பட் ஃபுல் டைமாக இதே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு காசு மிச்சமாகுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மி. இதே நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா ஓகேவாக இருக்கும். பட் இதே நீங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அப்புறம் ஊரில் சிலருக்குலாம் கமிட்மெண்ட் இருக்கும், ஏதாவது இஎம்ஐ ஓடிட்டுருக்கும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த செலவுகள்லாம் ஒரு தடவை உட்காந்து நீங்கள் டேலி பண்ணி பாருங்கள். இந்த இவ்வளோ இவ்வளோ வாடகை, இவ்வளோ சூப்பர் மார்க்கெட் செலவு, இவ்வளோ சாப்பாடு செலவு, ஸோ இதெல்லாம் நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாடகையே வந்து பாதி காசு சம்பளத்தை வந்து அடிச்சிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு தென் அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கும். ஃபஸ்ட்லாம் நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாவில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேலையே செய்ய முடியாது, தென் வேறு வீசாவுக்கும் ஸ்விட்ச் பண்ண முடியாது. பட் இப்போ நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாவில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சில கேட்டகரி வந்து வச்சுருக்காங்க, அந்த வீசாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதாவது டெம்பரவரி வீசாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீசனல் ஒர்க்கர் வீசா, அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் வீசா, அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் ஒர்க் வீசா, தென் வந்துட்டு சேரிட்டி ஒர்க்கர் வீசா, நான் கூட லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த ஒர்க் வீசா. ஸோ இந்த மாதிரியான அந்த வீசாஸ்க்குள்ளே டெம்பரரி ஒர்க் வீசாஸ்க்குள்ளே இத்தனை கேட்டகரி வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ அதை மாதிரி தான் வந்து, அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா சேரிட்டி ஒர்க்கர் வீசா, அதை வந்து நீங்கள் வந்து அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டூரிஸ்ட் வீசாவில் வந்துட்டு தென் இங்கே இருந்துட்டு நீங்கள் வந்து அந்த வீசாவுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது எப்படி வந்து இப்போ ரூட் போகும் அப்படின்னா நீங்கள் வந்து டூரிஸ்ட் வீசாவில் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரி உள்ள ஒரு வீசாவுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் டியர் டூ வீசாவுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் டியர் டூ வீசாவுக்கு நீங்கள் மாறணும். டியர் டூ வீசா போனீங்கன்னா தான் உங்களுக்கு 5 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து விசாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா இங்கே வந்து யூகேல வந்து பெர்மனெண்ட்டாக நீங்கள் ஆகணும் அப்படின்னா 5 வருஷம் நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ அது வந்து கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐஎல்ஆர் போவீங்க. ஐஎல்ஆர்னா நீங்கள் வந்து 5 வருஷம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஐஎல்ஆர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட் ரெசிடென்ஷியல் வந்து கொடுப்பாங்க. தென் லாஸ்ட்டாக வந்து 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடி 6வது வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கும். என்ன சிட்டிசன்ஷிப் என்னன்னா உங்களுக்கு இந்த யூகேல உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். தென் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எதுவும் விசாஸ் எல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுக்கவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் சிட்டிசன்ஷிப் வந்து எடுக்கிறது. ஸோ இதை அதாவது வந்து டேரெக்டாக வந்து டியர் டூ டியர் த்ரீ அந்த மாதிரி வந்துட்டு தான் ஐஎல்ஆர் சிட்டிசன்ஷிப் போவாங்க. பட் இதில் எப்படின்னா நீங்கள் வந்து டூரிஸ்ட் வீசாவில் வரீங்க, தென் இந்த மாதிரி ஒரு டெம்பரரி ஒர்க் வீசா கேட்டகரியில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் எடுக்கிறீங்க, தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டியர் டூக்கு போகிறீங்க, டியர் டூலேருந்துட்டு ஐஎல்ஆர், ஐஎல்ஆர்லேருந்து சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு ரவுண்ட் அப்பில் போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டூரிஸ்ட்டாக வந்தீங்கனாலே நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்படி நீங்கள் டூரிஸ்ட்டாக இங்கே வரலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன் ஷார்ட்டாக. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டீட்டெயில் அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாக வரணும் அப்படின்னா உங்கள் பேரில் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் அக்கௌண்ட்டில் வந்து காசு இருக்கணும், அப்புறம் உங்கள் பேரில் வந்து ஒரு வீடோ இல்லை நிலமோ அப்படி இருக்கணும். அது இதெல்லாம் இருந்தால் நான் ஏன்டா இங்கே வரப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து நீங்கள் வந்து விசா கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும். அதாவது உங்கள் பேரில் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் மெயின்டைன் ஆகிருக்கணும். அதாவது நீங்கள் வந்து இப்போ விசா இப்போ இந்த வாரம் எடுக்கிறீங்கன்னா போன வாரம் கொண்டு போய் நீங்கள் போய் போடக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் 3 to 6 months வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் அது. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடு இருக்கலாம், இல்லைனா வீடு இல்லைனா ஏதாவது ஒரு நிலம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு விவசாய நிலம், ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்கள் பேரில் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே யாராவது உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப், ஏதாவது அவங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க நாங்கள் அவங்கள பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி யாராவது உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் லெட்டர் கொடுக்காது. ஸோ இது வந்து மெயினான ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். தென் வந்து உங்களுக்கு வந்து விசாவோட செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 pounds ருபீஸில் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து செலவாகும். தென் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வந்துட்டு மெடிக்கல், எல்லா ஒரு சில கண்ட்ரிக்கு வந்து சில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும், அந்த கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா யூகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிபி அதாவது டியூபர் க்ளோசஸ் அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த மெடிக்கல் செக்அப்பில் எடுத்துகிட்டு அதை டாக்குமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் டூரிஸ்ட் விசாவாக நீங்கள் யூகேக்குள்ளே வரதுக்கான மெயினான விஷயம். சரி ஓகே, நீங்கள் டூரிஸ்ட் விசாலாம் எடுத்துட்டீங்க, தென் வந்து உங்களுக்கு ஏர் டிக்கெட் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ ஏர் இண்டியா வந்து உங்களுக்கு வந்து விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லாமே வந்து ரொம்ப ஹையாகிடுச்சு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம், பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அப்புறம் வந்து எமிரேட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஏர்வேஸில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு எது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து இந்த 50,000 வரைக்குமே உங்களுக்கு வரும். அதாவது நான் சொல்கிறது ஒரு சிங்கிள் பர்சனுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்கே வந்து என்ன செலவு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு யாராவது இங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் அவங்க வீட்டில் தங்கிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து சாப்பாடு செலவு தங்குற செலவு வந்து உங்களுக்கு ரொம்ப மிச்சமாகும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நீங்கள் ஹோட்டலில் ரூம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் ஹோட்டலில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரூமோட வாடகை வந்து பார்த்திங்கன்னா 50 pounds இருக்கும். அது என்னோடய ரூம் டூரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக அதில் எப்படி ரூமெல்லாம் இருக்கும் நான் காமிச்சிருப்பேன். 50 pounds அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு 5000 ரூபா. பட் உங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு சில ஹோட்டலில் மட்டும்தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. பட் மேக்ஸிமம் வந்து சாப்பாடுலாம் கிடைக்காது, வெறும் தங்குற இடம் மட்டும்தான் கிடைக்கும். சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு நீங்கள் வெளில போய் சாப்பிட்றீங்க
அப்படின்னா மினிமமாக நம்ம ஊர் சாப்பாடுலாம் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ஒரு 5 pound 10 pound ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன். இதே வந்து ஏதாவது சாண்ட்விச் அப்புறம் சில சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் 2 pound 3 pound கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் வெளில கேஎஃப்சி அப்புறம் பீஸா அந்த மாதிரிலாம் போய் சாப்பிட்றீங்கனாலுமே ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு 10 poundாவது மினிமமாக உங்களுக்கு வந்து அவர் ஒரு வேலைக்கு நான் சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் 3 வேலை இருக்குது, தென் காஃபி டீ அதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். தென் முக்கியமான விஷயம் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட். நம்ம யூஸ்வலாக அதாவது இனிஷியலாக நீங்கள் வரீங்க புதுசாக வரீங்க அப்படின்னா யார்கிட்ட நம்மகிட்ட வந்து கார் இருக்காது. கார் நம்ம வந்து இங்கே எப்படின்னா டாக்ஸி ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விலை அதிகம். அதாவது கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு மினிமமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 pound அதாவது 500 ரூபாய் அந்த மாதிரி ஆகும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு மணி நேரம்லாம் போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ ஆகும்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வீசாலாம் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களும் நான் சொல்லணும் கண்டிப்பாக. இதை நான் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா நான் இங்கே இருக்கிறதுனால நான் இங்கே இருக்கிற அப்டேட்டை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரூவாக நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பஸ்ஸோட டிக்கெட் பார்த்திங்கன்னா மினிமமாக நீங்கள் போயிட்டு வரீங்கன்னா 4 pound அதாவது நம்ம ஊர் காசுக்கு 400 ரூபாய் ஆகும். ட்ரெயின் வந்து அதை விட விலை அதிகமாக இருக்கும். ஸோ அதாவது ஒரு மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஒரு 30 pound 3000 ரூபாய் 2500 ரூபாய் ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ பஸ்ஸு காரு ட்ரெயின் இந்த மூணு வழியாக தான் நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வழியாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அவங்களும் வந்து அவைலபிளாக இருக்கணும். அவங்க ஏதாவது வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை வந்து எங்கே கூட்டிகிட்டு போக முடியாது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் நீங்கள் எங்கெல்லாம் வெளில போகிறீங்களோ நீங்கள் வரும்போதே ஐட்னரி போட்டுடணும் எங்கெல்லாம் போகிறீங்க எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டோட அந்த செலவு வந்து நீங்கள் தனியாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து டூரிஸ்ட் வீசாலேருந்து ஸ்விட்ச் பண்ணேன் அந்த டெம்பரரி வீசா பற்றி சொன்னேன் இல்லைங்களா. அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீக் நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா புரியும். இப்போதைக்கு நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்குறேன். மற்ற வீடியோ லிங்க்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூகே வரீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக யூகே பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த என்னோடய வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோடய யூகே விசா பிளேலிஸ்ட்டை பாருங்கள். என்னோடய ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.